ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா தன்னை சலவை தொழிலாளி என்று சிறப்பித்து கூறுகின்றார். தன்னுடைய கடமையாக என்னவென்று கூறுகின்றார். இந்த சலவை தொழிலாளியாக தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார். பாருங்கள், உதாரணத்திற்கு சொல்கிறார்கள், தந்தையுடைய ஸ்ரீமத்படி நடந்து சிலர் நன்றாக ஆகிவிடுகிறார்கள். சரீரம் என்ற துணிகளை சுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். சிலர் நன்றாக ஆகிவிட்டார்கள். சிலர் எவ்வளவு சுத்தம் செய்தாலும் பிறகும் அழுக்கு கரைகள் இருந்து விடுகின்றன. ஞானம் என்ற பிரம்பால் வேகமாக அடித்தால் கிழிந்து விடுகிறது, ஓடிவிடுகிறார்கள். எவர் சுத்தமாக ஆகவில்லையோ, தானும் சுத்தமாகாமல் பிறரையும் சுத்தம் செய்யவில்லை என்றால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று கருதப்படுவார்கள். எவரொருவர் தான் சுத்தம் ஆகின்றார்களோ, அவர்கள் பிறரின் ஆடைகளையும், அதாவது சரீரம் என்ற ஆடைகளையும் சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர் தந்தை சலவை தொழிலாளியாகவும் இருக்கின்றார். அதே போன்று செய்பவர்களும் தந்தைக்கு உதவியாளராக இருக்கிறார். ஆத்ம தூய்மை ஆவதால் பின்னர் உடல் கூட தூய்மையாக கிடைக்கிறது. கருமையிலிருந்து வெண்மையாகி விடுகிறீர்கள். இந்த நேரத்தில் அனைவரும் கருமையாக இருக்கின்றார்கள். உங்களை முழுமையாக ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். மேலும் கூறுகின்றார், குழந்தைகளே, நான் எவ்வளவு தூரம் வண்ணானாகி உள்ளேன் என்று ஒவ்வொருவரும் நான் தனக்குள்ளே நன்றாக அறிய முடியும். ஏன் ஒரு நான் நல்ல வண்ணான் ஆகக்கூடாது? வண்ணாளில் கூட வரிசைக்கிரமமாக உள்ளனர் அல்லவா? அயல் நாட்டிற்கு ஆடை சுத்தம் செய்ய அனுப்புகிறார்கள் என்றால் அவர் அவசியம் நன்றாக ஆடையை சுத்தம் செய்பவர் என்று கருத வேண்டும். இங்கும் கூட அதே போலத்தான். தானும் சரீரத்தை சுத்தமாக்குகின்றார்கள், ஸ்ரீமத்படி நடந்து பிறரையும் பாவனமாக்குகிறார்கள். ஒரு ஆண் தூய்மையாக இருப்பதில்லை என்றால் ஒரு பெண் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது? ஆகவே சரீரம் என்ற ஆடையை சுத்தமாக்க வேண்டும் என்று தந்தை இந்த முறையில் எடுத்தவுடனே கூட கூறுகின்றார். பாருங்கள், இனிமையான குழந்தைகளே, லட்சியம் என்ற சோப்பால் ஆத்மா என்ற ஆடையை வஸ்திரத்தை சுத்தம் செய்யுங்கள். உள்ளே எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஐந்து விகாரங்களின் அழுக்கை குறிப்பிட்டு சொல்கின்றார். பாருங்கள், புருஷார்த்தம் செய்து கொண்டே இருங்கள். ஆகையால் அதை சுத்தம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். பாபாவின் நினைவை தவிர அது சுத்தமாகாது. நீங்கள் நினைவில் தான் எவ்வளவு புயல்கள் வரலாம். ஆனாலும் கூட எவ்வளவு புயல்கள் வந்தாலும் அவர்கள் நல்லவர்கள், புருஷார்த்தத்திலும் எப்போதும் ஈடுபட்டு இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா என்ற முறையில் கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் பரமாத்மாவிற்கும் ஒப்பந்தம் செய்விக்கப்படுகிறது. என்னவென்று பாருங்கள். உதாரணத்திற்கு கூறுகின்றார், குழந்தைகளே, செங்கல் சூளையில் இருந்தால் தானே பக்குவம் அடைகிறது பட்டி. பிறகு சில பக்குவப்படாமல் போவதால் உடைந்து போய் விடுகிறது அந்த செங்கலே. அதே போலத்தான் இங்கேயும் கூட நிறைய ஆடைகள், ஆத்மா என்ற ஆடைகள் கிழிந்து விடுகிறது. ஸ்ரீமத்படி நடக்காததால் சுத்தம் ஆவதில்லை. இப்போது ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் ஒப்பந்தம் ஏற்படுகிறது. நான் முழு தூய்மையாக இருக்கின்றேன் என்று ஷோபாபா கூறுகின்றார். என்னை நினைவு செய்தால் நீங்களும் பாவனமாகிவிடலாம் என்று அறிவிக்கிறார். இல்லறத்தில் இருந்து கொண்டே பயிற்சி செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறார். நல்ல குழந்தையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக இந்த பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இரவில் கண் விழித்து கூட
தன் ஆத்மாவை சுத்தம் செய்கிறார்கள். தூய்மையானால் ஆடையும் கூட தூய்மையானதாக கிடைக்கும் என்று புரிந்து கொள்கின்றனர். ஆகையால் தூக்கத்தை வென்றவராகி விடுங்கள் என்று தந்தை அறிவிக்கிறார். தந்தையை நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாகிவிடும். அமிர்த வேளை நேரம் மிகவும் நல்ல நேரமாகும். அந்த நேரத்தில் நினைப்பதற்கு கட்டளையிடுகிறார். தூக்கம் வந்தால் கண்களில் எண்ணெயை விடுங்கள், அதாவது முயற்சி செய்யுங்கள் என்கிறார். நினைவில் இருங்கள் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. மாயா எவ்வளவு புயலை அனுப்பினாலும் சரி, நீங்கள் பாபாவின் நினைவில் இருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் வீட்டு பாடம் என்னவென்று பார்ப்போம். மனதை ஒரே ரசனையில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு மணி நேரமும் 5 வினாடி அல்லது 5 நிமிடங்கள் தன்னுடைய 5 சொரூபங்களையும் முன்னால் கொண்டு வாருங்கள். மற்றும் அந்த சொரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். இந்த பயிற்சி மூலம் வீணான மற்றும் யதார்த்தமற்ற எண்ணங்களில் மனம் செல்லாது, மனதில் கவனக்குறைவும் வராது. மன்மனாபவ என்ற மந்திரம் மனதின் அனுபவத்தின் மூலம் மாயாஜித் ஆவதற்கான யந்திரமாகிவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/4/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, லட்சியம் என்ற சோப்பால் ஆத்மா என்ற ஆடையை, அதாவது வஸ்திரம், சுத்தம் செய்யுங்கள். உள்ளே எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. கேள்வி: புருஷார்த்தம் செய்யும் குழந்தைகள் கர்மத்தின் எந்த ஆழ்ந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு புருஷார்த்தத்தில் எப்போதும் ஈடுபட்டு இருக்க வேண்டும்? பதில்: ஆத்மாவில் அநேக பிறவிகளின் பாவக்கர்மங்களின் பாவச்சுமை இருக்கின்றது. அநேக கடுமையான சம்ஸ்காரங்கள் உள்ளன. அந்த சம்ஸ்காரங்களை யோகத்தை தவிர மாற்றம் செய்ய முடியாது. ஆத்மா பாவகர்மம் செய்து செய்து முற்றிலும் அழுக்காகிவிட்டது. ஆகையால் அதை சுத்தம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். பாபாவின் நினைவை தவிர அது சுத்தமாகாது. நினைவில் புயல்கள் வரலாம். ஆனாலும் கூட எவ்வளவு புயல்கள் வந்தாலும் அவர்கள் புருஷார்த்தத்தில் எப்போதும் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். மேலும் சிலர் நன்றாக ஆகிவிட்டார்கள். சிலரை எவ்வளவு சுத்தம் செய்தாலும் பிறகும் அழுக்க கரைகள் இருந்து விடுகிறது. பகவான் வந்து லட்சியம் என்ற சோப்பால் சுத்தம் செய்கிறார். மேலும் நன்றாக புரிந்து கொண்டு நாம் அவர் கூறுகின்ற ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். மேலும் கூறுகின்றார், எவர் உறுதியான நம்பிக்கையில் இருக்கின்றாரோ அவர் எவரை பொருட்படுத்துவதில்லை. முற்றிலும் மோகத்தை அழித்து விடுகின்றார்கள். ராஜ்யத்தை கூட உதைத்து தள்ளி விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் உள்ள மீராவை போன்று இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் இதுபோன்று அதிகமாக உள்ளார்கள். இங்கே மிகவும் குறைவாகத்தான் இவ்வாறு வெளிப்படுகிறார்கள். ஆமாம், நாங்கள் அவசியம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று துணிவோடு வருகிறார்கள். உலகத்திற்கு எஜமானராவது என்றால் ஒன்றும் சித்தி வீட்டிற்கு செல்வது போல கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே நல்ல நல்ல குழந்தைகள் கூட சரீரம் என்ற ஆடையாக இருந்தால் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சேர்ந்தவராகலாம். தந்தை இப்போது எல்லையற்ற விசால புத்தியை தந்துள்ளார். ஏ பதீத பாவன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் சிவன் ஒருவராகத்தான் இருப்பார் அல்லவா? அவரைத்தான் சொர்க்கத்தின் இறை தந்தை என்று கூறுகிறார்கள்.
5000 வருடத்திற்கு பிறகு இந்த சலவை தொழிலாளி பூமிக்கு வந்துள்ளார். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு நான் பாரதத்திற்குத்தான் சலவை தொழிலாளியாக ஆகின்றேன் என்று தந்தை எவ்வளவு அருமையாக கூறுகின்றார் பாருங்கள். மேலும் அழியாத மருத்துவராக கூட தந்தை இருக்கின்றார். தொழிலில் கூட நஷ்டம் லாபம் ஏற்படும், ஆனால் ஸ்ரீமத் படி ஏற்படுவதால் நடப்பதால் எந்த ஒரு நஷ்டமும் நமக்கு ஆகாது. வரதானம் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருந்து மகா தீர்த்தத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய பொறுப்பான ஆத்மாக இந்த அபு உலகத்திற்கு கலங்கரை விளக்காக இருக்கின்றது. இந்த மகா தீர்த்தத்தை பிரத்யட்சம் செய்வதற்காக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இங்கிருந்து புகலிடம் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் நன்மை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற ஒரே சங்கல்பம் அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். ஸ்லோகன் உள்நோக்கு முகம் என்ற விசேஷ தன்மையை தாரணை செய்தீர்கள் என்றால் அனைவருடைய ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.